அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் நவராத்திரி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர் பேச்சாளர் முனைவர் சந்திரசேகர். வணக்கம். வணக்கம். நவராத்திரி குறித்து எடுத்து சொல்லுங்கள். நவராத்திரி நோன்பு என்பது புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தி தேவி குறித்து நோக்கப்படுகின்ற ஒரு நோன்பு. இது 9 ராத்திரிகள் நம்முடைய இந்து மதத்தில் நாம் வழிபடுகின்றோம். இது வந்து சாக்த வழிபாடு என்று சொல்வார்கள், பெண் தெய்வ வழிபாடு. இந்த ஆதிசக்தி பல அவதாரங்களை எடுக்கின்ற பொழுது அந்த தேவியினுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் 9 ராத்திரி நவராத்திரிகளை இந்த அம்பிகையை பல்வேறு வடிவங்களிலே சொல்லி வழிபட்டு அந்தந்த தேவிக்குரிய பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் அடுத்திருப்பாக அந்த நைவேத்தியங்கள் அலங்காரங்கள் இவற்றையெல்லாம் வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். இதில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து ஒரு ராத்திரி தான், ஆனால் சக்திக்கு தான் நம்ம 9 ராத்திரியாக கொண்டாடப்படுகின்றோம். அதேமாதிரி பெருமாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ராத்திரி தான், அதை நம்ம வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடுவோம். ஆனால் அம்பிகை மட்டும்தான் 9 ராத்திரிகள் நாம் கொண்டாடி அந்த தேவியை வழிபடுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள், அதன் அடிப்படையில் நாம் யாரை முதலாக வைத்திருக்கின்றோம், மாதாவை தான் வைத்திருக்கின்றோம். ஆக பெண்களுடைய தெய்வங்கள் நாம் வந்து இயற்கையிலே நம்ம அதிகமான அளவுக்கு முக்கியத்துவம் படுத்திக்கிட்டுருக்கோம். அவர்கள் தான் பழையோல் சேயோல் என்றும் குடும்பத்தில் வந்து கன்னி தெய்வ வழிபாடு மட்டும் சொல்வார்கள். இவையெல்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்களை விரிவடைந்து இன்றைக்கு அயலாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, திருவண்ணைக்காவல் அண்ணா அகிலாண்டீஸ்வராகவும், சமயபுரத்தலை நமக்கு சமயபுரம் மாரியம்மனாகவும், இன்று நம்முடைய தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலே பராசக்தி பல வடிவங்களிலே இருக்கின்றார். இந்த பல வடிவங்களில் பல பெயர்களிலும் இருக்கின்ற இந்த சக்தியை தான் நாம் நவராத்திரி தினத்திலே துளிர்ந்து வழிகின்றோம். இந்த நவராத்திரி வழிபடுவதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்று சென்றால் கல்வி வீரம் செல்வம் இது மூன்றும் கிடைக்கும். முதல் 3 ராத்திரிகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீரத்தின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த போர் தெய்வங்களை கும்பிடுகின்றோம். அதன் பிறகு செல்வம் கிடைக்கும் என்பதற்காக செல்வத்தின் அதிபதியாக இருக்கின்ற மகாலட்சுமி அடிப்படையை வைத்து 3 ராத்திரிகளும், அதற்கு பிறகு அறிவு அட்டம் காக்கும் கருவி என்று சொல்வார்கள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து என்று சொல்வார் வள்ளுவர் பெருந்தகை. அந்த அழிவில்லாத கல்வி செல்வத்தை பெற வேண்டும் என்பதற்காக அதற்கு 3 ராத்திரிகளாகும். ஆகவே கல்வி வீரம் செல்வம் இந்த மூன்றையும் கலைமகள் அலைமகள் என்று சொல்வோம் இல்லையா, அது அடிப்படையில் தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. இந்த நவராத்திரியில் நாம் கல்வி வீரம் செல்வத்தை அடைவதற்காக 3 நாட்களாக பிரித்து கொண்டு இந்த 3 செல்வங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நவராத்திரி விழாவில் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியை நாம் வணங்குகின்ற போது பல்வேறு வகையான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. இதில் என்ன வழிபாடு செய்வதனால் என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். அறிவியல் அடிப்படையில் தன்னை உணர்தல் தான் ஆன்மீகம். இந்த 9 ராத்திரிகள் தேவியை உபாசனை செய்கின்ற பொழுது எனக்கு கல்வி வீரம் செல்வம் மூன்றையும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைத்து அந்த வழிபாடு செய்கின்ற போது உங்கள் உள்ளத்திலே உள்ளுணர்விலே அது பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய முயற்சிகள் தொடர்கின்ற பொழுது அது வெற்றியாக மாறுது. இதுதான் ஆன்மீகம், மெய்யுணர்தல். அது ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். ஆன்மீகம் என்பது உணர்தல். உள்ளத்தில் ஆலயம் இருக்கிறது, உள்ளத்துக்குள்ளே ஊனுடம்பு ஆலயம் என்றும், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார்கள் ஊனுக்குள் இறைவன் ஒளிந்திருந்தானே என்ற திருமூலர் வாக்கியிருக்கிறாங்க. உள்ளத்தில் இருக்கின்ற சக்தியை தட்டி எழுப்புவதற்கு இந்த 9 ராத்திரியும் நமக்கு நிச்சயமாக ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நமக்கு 3 செல்வங்களும் கிடைக்க என்பதற்காகத்தான் இந்த நவராத்திரி விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே ஆன்மீக மெய்யன்பர்கள் இந்த நவராத்திரி விழா கொண்டாடுகின்ற போது பூஜை புனஸ்கார வழிபாட்டில் நீங்கள் கொண்டாடுகின்ற போது இதையும் நீங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த 9 ராத்திரியிலையும் எனக்கு கல்வி கிடைக்க வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும், வீரம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபட வேண்டும். நம்முடைய அரசர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் இதை தான் வைத்தார்கள். மன்னர் திருமங்கையாழ்வார் உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா கல்வி வீரம் செல்வம் மூன்றிலும் உயர்ந்த நிலை உச்சநிலை அடைந்த ஒரே மன்னர் அவர்தான். கல்வியில் பார்த்தீங்கன்னா 4 கவி பெருமக்கள்,
1400க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். செல்வத்தில் பார்த்தீங்கன்னா அரசு கஜானாவை கட்டியாடியிருக்கிறார். பெரும்பாலுடைய செல்வத்தையும் கொள்ளையெடுத்து அதையும் திருப்பணி செய்திருக்கின்றார். வீரத்தில் பார்த்தா நீலன் என்ற பட்டப்பெயரோடு பஞ்ச கல்யாணி என்ற குதிரை மீது ஏறி பல போர்களை நடத்தி வீரத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அப்போ அந்த அளவிற்கு இந்த கல்வி வீரம் செல்வம் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் அதனை கொடுப்பதுதான் இந்த நவராத்திரியுடைய வழிபாட்டுடைய நோக்கம். நவராத்திரி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நவராத்திரி குறித்து எடுத்துரைத்த முனைவர் சந்திரசேகரனுடன் விஜயகுமார்.